ஐந்து கரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக நாம் வழிபடக்கூடிய முதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானின் விசேஷ நாள் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே விநாயகப் பெருமான் நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும். நான் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு பிள்ளையார் வரைகிறது தான் எனக்கு பழக்கமாக இருந்தது. இப்படி நிறையா பேர் சொல்கிறது. அதே மாதிரி நம்ம எதை எழுதினாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம எழுதுறது. பிள்ளையார் சொல்லியோட நம்ம எழுதுறது, பிள்ளையாரை வேண்டின்னு தான் ஒரு காரியம் பண்ணுறது. எங்கேயாவது வெளியில் போகிறதுனா பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிடும், ஒரு வேண்டுதல். ஒரு காரியம் நடக்கலை, பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிடணுமே, பிள்ளையாருக்கு குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார்னு நம்ம வழிபடுவது உண்டு. பிள்ளையாரை வழிபடுறதுக்கு கானாபத்தியம் என்று சொல்லுவார்கள். பிள்ளையாரை வழிபடுறதுக்கு கானாபத்தியம் என்று சொல்லுவார்கள். ஆமாம், கணபதி கணங்களுக்கு அதிபதி, விக்னராஜர் விக்னங்களை போக்கக்கூடிய ராஜர். இந்த மாதிரி பிள்ளையாருக்கு கோடான கோடி நாமங்கள் உண்டு. வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதாம்னு சொல்லுவாள். பிருகு மகரிஷியால் அற்புதமாக வியாசர்லேருந்து பிருகு மகரிஷியால் கொடுக்கப்பட்ட அற்புதமான புராணங்களில் ஒன்று விநாயக புராணம்னு சொல்லுவாள். புராணம் அப்படின்னு சொன்னால் புராண அப்படின்னா பழமையானதுன்னு பேர். ஆக விநாயகரை பற்றி, விக்னங்களை போக்கக்கூடிய ராஜரை பற்றி 12,000 ஸ்லோகங்கள் 12,000 மந்திரங்களை கொண்டது தான் விநாயக புராணம். இந்த விநாயகர் புராணத்தில் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை பிரகிருதண்ட முனிவர், அவர் எப்போவுமே சதாகாலம் விநாயகப் பெருமானை பூஜை செய்வதுண்டு. அருகம்புல்னால் பூஜை செய்வது, அது வந்து தூர்வா பில்வம்னு பேர். அருகம்புல்னால் பூஜை செய்கிறது உண்டு. அவருடைய பத்னி கேட்குறா, எப்போ பார்த்தாலும் இந்த பூஜையை பண்ணிகிட்டே இருக்கலே, என்ன இப்படி எல்லாரும் எப்படி இருக்கா, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு ரிஷி பத்னி கேட்டிருக்கா. ரிஷி அப்படியே பார்க்குறாரு, பத்தியாக உனக்கு ஆசைப்பட்டு கொடுத்து சரி பரவாயில்ல விடு, நான் ஏன் அந்த அருகம்புல்லை வச்சு பூஜை பண்ண உனக்கு அதான கேள்வி. இந்த அருகம்புல்லை கையில் வைத்துக்கொண்டு கண்ணை மூடு, நீ கண்ணை திறக்கும்போது எங்கே இருக்கியோ அங்கே இந்த அருகம்புல்லுக்கு சமமான ஒரு பொருளை என்கிட்ட கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை கேட்ட ரிஷி பத்னி கையில் அந்த அருகம்புல்லை வாங்கி கண்ணை மூடுறா. கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்க்குறா, உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய இந்திரலோகம் வந்திருக்கு. இந்திர தேவர்கள்லாம் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கா. அவர்கிட்ட போய், நான் பிரகிருதண்டு ரிஷியோடைய மனைவி அப்படின்னொன்னா அவ நமஸ்காரம் வாங்கி கேட்குறா, என்ன சொல்லுங்கோ, ஆத்துக்காரர் வந்து அருகம்புல்ல கொடுத்துருக்கார், இதை வந்து இதற்கு சமமாக என்ன கிடைக்குமோ அதை கொடுக்க சொன்னார். அப்போது இந்திரர் சிரிச்சுண்டு பிரகிருதண்டோடைய மனைவி இப்படி ஆயிட்டாலேன்னு சொல்லிட்டு கழுத்தில் இருக்கிற செயின் எடுத்து இந்தாங்கன்னு கொடுக்குறா. அது வேண்டாம், இதற்கு சமமாக என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுங்கன்னு சொல்கிறா. இது என்ன இருக்க போது, வெறும் அருகம்புல்லு தானேன்னு சொல்லிட்டு ஒரு தராசில் நிற்க வச்சுருக்கா. ரெண்டு அருகம்புல்ல அந்த அருகம்புல்ல போட்டிருக்கா. இவர் ஃபஸ்ட்டு அந்த கொடுத்த செயினை அதில் வைக்கிறார், இறங்கவே கிடையாது, அருகம்புல்லு தான் இன்னும் வெயிட்டாகவே இருந்துட்டுருக்கு. அதை பார்த்து இவருக்கு ஒரே ஆச்சரியம், அச்சோ என்னடா இப்படி இருக்கே. மோதிரத்தை கழட்டி வைக்கிறார், அதுவும் இறங்கலை. கடைசியில் எல்லா அணிகளையும் கழட்டி வைக்கிறார், அதுவும் இறங்கலை. எல்லா இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எடுத்து வைக்கிறார், அதுவும் இறங்கலை. தன்னுடைய கிரீடத்தை எடுத்து வைக்கிறார், அப்பவும் இறங்கலை. அப்போ யோசிக்கிறார், ஆஹா, அருகம்புல் யார், அதுவும் பிரகிருதண்டி முனிவர், அவர் யாரை பூஜை பண்ணுவார், பிள்ளையாரை பூஜை பண்ணுவார். நம்ம தப்பு பண்ணிவிட்டோமே, இது வெறும் அருகம்புல் நினச்சிட்டோம், இது பிரசாதம். இந்த பிரசாதத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு ஜாஸ்தி. இது பிள்ளையாருக்கு பூஜை பண்ணது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடுறார். விநாயகப் பெருமானை கைகூப்பி தோப்பு கர்ணமிட்டு தலையில் கொட்டி வணங்கி வேண்டி பணிந்து பிள்ளையாரப்பான்னு உருகிறார். உடனே அந்த தராசு மேலே ஏறிடுது. அப்போ பாருங்க, பக்திக்கு தான் அவர் மிஞ்சறார், பக்தியை தவிர வேறு எதுக்கும் மிஞ்சறது கிடையாது. பிள்ளையாரிடத்தில் நாம் பக்தி வைத்து எந்த காரியத்தை செழித்தாலும் அவர் அனுகிரகம் பண்ணுவார், கை கொடுப்பார்னு சொல்கிறது விநாயக புராணம். உண்மைதான். நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவர். நமக்கு எத்தனையோ விஷயங்களை புராணங்கள் அழகாக எடுத்து சொல்லியிருக்கு. அம்மையப்பர் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாள். அதே போன்று அம்மையப்பர் தான் உலகம்னு சொல்லி சுற்றி வந்து கையில் பழத்தை வாங்குறார். சகோதரர் கோவிச்சுக்கிறார், கோவிச்ச உடனே அந்த பழத்தை விட்டு கொடுக்குறாரு. இந்த இடத்துல சகோதரருடைய அன்பு அந்த இடத்துல தெரிய வருது. வயசானவாளுக்கு என்றைக்குமே நம்ம மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அவளுக்கு தேவையான உதவிகள் செய்யணும். அவ்வை பிராட்டி கேட்ட உடனே பிள்ளையார் தும்பிக்கையை கொண்டு அவளை கொண்டு கைலாயத்தில் கொண்டு போய் விடுறார். இப்படி விநாயக புராணம் மட்டும் இல்லாத எல்லா புராணங்கள்லேயும் நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்குண்டான அத்தனை விஷயங்களும் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கு. இதுதான் புராணத்தினுடைய ரகசியம். ஆக இன்றைய தினத்தில் விநாயகர் சதுர்த்தி, விநாயக பெருமானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு நாள் இரு நாள் பத்தாது, இந்த ஜென்மா பத்தாது. அப்பேற்பட்ட அற்புதமான வேண்டும் வரத்தை அள்ளித்தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானை வேண்டி வணங்கி இன்றைய தினத்தில் நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம போக போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது விநாயகரை பற்றி இன்றைக்கி எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். விநாயக பெருமானுக்கு ரொம்ப இஷ்டமான இது வந்து தூர்வாவில் அருகம்புல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு சுபீட்சமான விசேஷமான என்ன அப்படின்னு கேட்டுட்டோம்னா, பிள்ளையாருக்கு செதர் தேங்காய் உடைக்கிறது ரொம்ப உன்னதம். அதுவும் சங்கடஹார சதுர்த்தி. யாருக்கெல்லாம் தொழில் ரீதியாக கவலைகள் இருக்கோ சங்கடஹார சதுர்த்தி அன்றைக்கி பிள்ளையாருக்கு தேங்காய் உடையும் ரொம்ப அற்புதமான மாற்றம். இது நான் நிறைய பேருக்கு சொல்லி அற்புதமான முன்னேற்றம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம ரொம்ப அழகான விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைக்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத, நாளுக்குண்டான சிறப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 10/9/2021 ஸ்ரீபிலவருஷம் ஆவணி மாதம் 25ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, மாலை 4:10 வரை, பின்பு சுவாதி. இன்றைய திதி சதுர்த்தி, சந்திராஷ்டம நட்சத்திரம், உத்திரட்டாதி ரேவதி, மீனராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்றைக்கி சுபமுகூர்த்த நன்னாள், பிள்ளையார் சதுர்த்தி. விநாயக பெருமானை எல்லாரும் வீட்டில் வச்சு வழிபடுவேன். வீட்டில் அழகாக பிள்ளையாரை நான் நேற்றே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைனாலும் 9:15 to 10:15 ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கு. பிள்ளையார் வந்து முன்னாடி இலை, வாழை இலையை வச்சு பிள்ளையாருக்கு அப்பம், அவில், பொறி இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி சந்தன குச்சியில் பிள்ளையாருக்கு தீபாராதனை காண்பித்து, அதுக்கப்புறம் கற்பூர தீபாராதனை காண்பித்து, பிள்ளையாருக்கு தோப்பு கர்ணமிட்டு, குழந்தைகள்கிட்ட பிள்ளையாருடைய அகவல் படிக்க சொல்லி, பிள்ளையாருடைய பெருமைகள்லாம் பேசுகிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் இந்த பிள்ளையார் பிடிக்கிறது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கையில் மண் வைத்து நம்ம கையில் பிடிக்கிற வழக்கம் இருக்குது. ஒருவேளை இல்லை முடியல அப்படின்னு சொன்னால் கூட அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வந்து மண் சிலை இருக்கும், நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு உற்சவ மூர்த்தின்னு சொல்லுவார், அதாவது விசேஷ மூர்த்தி. இந்த விசேஷத்துக்கு மட்டும் நம்ம கூட வந்து இருந்து அதுக்கப்புறம் இயற்கையோடு போகும். மண்ணுனால் பிடிச்சிருக்கங்காட்டி முதல் நாள் நம்ம பூஜை பண்ணுவோம், காலையிலும் மாலையிலும். சாயந்தரம் என்ன பண்ணுவோம், பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி பஜனை பாடி முடித்ததுக்கப்புறம் பால் பழத்தை நைவேத்தியம் பண்ணுவோம். அடுத்த நாள் அதே மாதிரி தான், அடுத்த நாள் அதே மாதிரி 3 நாட்கள் 7 நாட்கள் வீட்டில் வச்சுருந்து அதுக்கப்புறம் கொண்டு போய் கடல் அல்லது மற்ற இடங்களில் கரைக்கிற வழக்கங்கள் இருக்குது. நம்ம நிகழ்ச்சி உலகமெங்கும் பார்க்குறங்காட்டி இதை நம்ம சொல்லியே ஆகணும். அப்போ 3வது நாள், 5வது நாள், 7வது நாள் கொண்டு கரைப்பா. இப்படி கரைக்கும் பொழுது பார்த்துட்டோம்னா இயற்கையோடு சேர்றது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மண் பிள்ளையார். கடலுக்கடியில் இருக்கக்கூடிய மண் மண்ணோடு சேர்ந்துடும், அல்லது தண்ணிக்கடியில் இருக்கக்கூடிய மண் மண்ணோடு சேர்ந்துடும். அதை பிடிக்கும் பொழுது, அதை பிள்ளையார் செய்யும் பொழுது தண்ணியை வைத்து கொண்டு தான் செய்வாங்க. மண்ணும் தண்ணியும், தண்ணீர் தண்ணீரோடு சேரும், மண் மண்ணோடு சேரும், பக்தி நம்மளோட சேர்ந்துரும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி 3 விசேஷங்களுக்கு கொழு வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு, அது வீட்டோடு இருக்கக்கூடிய விக்கிரகம். அடுத்தது நவராத்திரி அன்னைக்கு, அதுவும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டோடு இருக்கக்கூடிய விக்கிரகமாக இருப்போம். வருஷம் படிகளை மட்டும் உயர்த்துவோம். அடுத்தது பிள்ளையார் சதுர்த்தி. ஆக நவராத்திரி, பிள்ளையார் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, இந்த 3 விசேஷங்களுக்கும் நம்ம வந்து கொழு வைக்கிற வழக்கங்கள் இருக்குது இல்லையா? ஆக இந்த கொழு ரொம்ப மகத்துவம் வாய்ந்த கொழு. அதுவும் இந்த உற்சவ பெருமான், விசேஷ பெருமான் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போகக்கூடிய அற்புதமான பெருமான்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட பிள்ளையாரை மனதார வேண்டிக்கணும். வேண்டி வணங்கிறது நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பிரதமையான விஷயங்கள். ஆக இதை முதன்மையாக எடுத்துக்கொண்டு நாம் வழிபடும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சலனங்கள் அப்பப்போ வரும், அதுக்கப்புறம் போயிடும். இதெல்லாம் நம்ம தாண்டி வரணும், ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே ஆறுதல் சொல்லிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக, திருமண காரியங்கள் கைகூடும், சொந்த பந்தங்களில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளை மாற்றிக்கல அப்படின்னு சொன்னால் யாரும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்களை மாற்றிக்கொள்வீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேயர்களே, மேன்மையான நாள். இன்றைக்கி இடமாற்றம், சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். வேலை இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி சேகரிக்க, வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், இடம் விட்டு இடம் மாற்றம் பண்ணணும், இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய ஜோதிடத்தின் மேலும் ஆன்மீகத்தின் மேலும் இருக்கக்கூடிய பிரத்யேக நம்பிக்கை ஜாஸ்தியாகும். சில நேரங்களில் அப்புறம் சில வேலைகளை செஞ்சுக்கலாம்னு சொல்லும்போது அது நம்மளை விட்டு தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் என்பது தேவை. ரிஷபராசி என்பர்களுக்கு தைரியலட்சுமி மன்றம் மனசில் இருந்துட்டால்னா எல்லா காரியத்தையும் ஜெயிச்சிடலாம், வெற்றி பெற்ற முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம், இறைவன்கிட்ட விட்டுருங்க, நிச்சயம் அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. மிதுனராசி நேயர்களே, நிறைவான நாள். நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய, பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக ஏதாவது வாகனம் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக சிரமப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் கையில் எதுவும் நிலைக்கிறது கிடையாது. ஏதாவது ஒன்று ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது இது சொல்லிட்டா அது சொல்லிட்டான்னு அப்போதைக்கு மன சங்கடங்களுக்கும் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். சில நேரங்கள் மனசை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தாண்டி வந்திருக்கோம். இனிமேலும் நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும், தாண்டி தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கொண்டு வந்துக்கிறது நல்லது. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களை, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவது விசேஷ பலன்களை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு. விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நிறைவான நாள். ஒரு பக்கம் கோபம் இருந்துருக்கும், ஒரு சில காரியங்கள் நடந்துடுத்து இருந்தாலும் நம்ம நினச்ச மாதிரி இல்லையேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் யாராவது பார்த்தோன்னா சட்டுன்னு காலை வேலைகளில் கோவந்துன்னு எல்லா விஷயங்களும் அதே மாதிரி இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிணியமானவா, அன்பானவா ஏதாவது சொல்லிட்டா உடனே அதேவே மனசில் நினச்சிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சிந்திக்கக்கூடியதாக. ஒரு காரியம் நடக்கலை ஏன் நடக்கலைங்கிற எண்ணங்கள் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த காரியம் வெற்றியாகவே நடக்கும், கவலைப்படாதீங்க. நிறைவாக நடக்கும்னு சொல்லிட்டு அப்போ அந்த காரியங்கள் வெற்றியாகும். சில நேரங்களில் அது தடைபடும் பொழுது எதுக்கும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் கொண்டு வந்துடும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காசி விசாலாட்சி அம்பியால் வண்டிக்கிறது. ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, யதார்த்த பயம். ஒரு காரியத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் அதில் தடையாக இருக்கும்போது பயங்கள் இருந்துருக்கும். அதேமாதிரி வழக்குகள், பிரச்சனைகள் இருந்த விஷயங்கள்லாம் சில சாதகமாக உங்களுக்கு நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நான் எதுவுமே நான் தப்பு செய்யலை, நான் எதுக்கு பயந்துக்கணும், கடவுள் இருக்கார் எனக்குங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் செய்யாத விஷயத்துக்காக சில பேர் உங்களுக்கு பழி போடுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. பண விஷயங்கள் பேசும்போது கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் யார்ட்டையா ஃபோனில் பேசும்போது, தொழில் ரகசியத்தை பற்றி பேசும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கோபித்துக் கொள்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தர் நேரத்தை கடைப்பிடிக்கலைன்னா உடனே கோவம் வந்துடும். ஏன் இப்படி இருக்காங்கிற சில சொல்லிகிட்டே இருப்பேன். சில பேர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனில் நம்பர் 1 இருந்துருப்போம். மற்றவா அப்படி இல்லாதபோது ஏன் இப்படி இல்லையேங்கிற வருத்தங்கள் இருக்கும். நம்ம இருக்கோம் அதில் முழுமையாக இருந்து ஒருவேளை நம்மளை பார்த்து கற்றுண்டானா சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானதையும் குரு வழிபாடு. வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களே, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். எதிர்த்தாப்புல போட்டி போட்ட நபர் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் விட்டுட்டு போயிடுவா. ஏன்னா உங்கள் கூட போட்டி போட முடியாது. நீங்கள் எல்லா காரியத்திலும் கரெக்டாக அதை கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். மற்ற ராசிக்காரங்களை விட உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அதற்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவீங்க. அன்பும் ஆதரவும் நிறையா நண்பர்கள் உங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் உண்டு. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. யார்கிட்ட பணம் கொடுக்கணும் அப்படின்னா சரியான நேரத்தில் கொடுத்துருங்க. தட்டி கொடுக்கும்போது நாளைக்கு இன்னொரு உதவினா உங்களுக்கு அவங்க பண்ண முடியாது. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்கள் தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அதே சமயத்தில் ஜவுளி சம்பந்தமாக துணி சம்பந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் புதிய ஐடியாஸ் எல்லாம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே, ஒரு காரியத்தை எடுக்கிறோம், அதில் முழுமை பெறலை, நம்மளுக்கு அது சந்தேகம் இல்லைன்னா உடனே அதை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிடுவேன், ஸ்டாப் பண்ணிடுவேன். உங்களுக்கு எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காரியத்தை பண்ணாலும் அதில் ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் ரொம்ப தெளிவாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். டெய்லி இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. மாதிரி தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை கொடுக்குறதா இருக்கும். மகள் அல்லது மருமகள் அல்லது தாயார் அல்லது மனைவியின் வழி பெண்கள் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்துட்டோம்னா யாருக்கேனும் ரொம்ப வயசான வாழ்க்கை முடியல அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய அளவுக்கு மனசங்கடங்களை வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். பிஸ்னஸில் இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு இன்றைய தினங்க. விருச்சிகராசி என்பர்களே, அப்பப்போ வரவுகள் இருக்கும் செலவுகள் இருக்கும், ரெண்டுமே சரிசமமாக இருந்துருக்கும். சித்தர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. சில போஸ்டிங்கெல்லாம் எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் அது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் முன்னேறி இருக்கேன், திருப்பி இறங்கப்படாது. நம்ம சரியாக முடிவெடுக்கணும், சரியான சிந்தனைகள் பண்ணணும். மேல் படிப்பு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் கிண்டல் கேலி பேசுவோம், அதை காதிலேயே வாங்கிக்காதீங்க. உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் பண்ணுங்கள், நிச்சயம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே. தனுராசி என்பர்களே, நல்ல நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடியதாகும். பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுவேன், ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுவேன். முந்தைய அப்படி இல்லை, ஏதாவது ஒன்று பேசுகிறது, ஏதாவது ஒன்று இருந்துருக்கிறது, அப்படி இருந்துருப்பேன். இப்போ அப்படி இல்லை, நான் இதற்காக தான் பிறந்தேன், இதற்காக தான் செய்யணும், அதனால் இந்த காரியத்தை நான் சக்ஸஸ் பண்ணி ஆகணுங்கிற சிந்தனைகள். எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல், ஐடி சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு கைகூடி வரக்கூடியது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யமும், வரக்கூடிய காலகட்டத்தில் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான தனுராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகராசி என்பர்களே, முயற்சிகளுக்கு பெரிய பலன்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வச்ச பொருட்களில் கவனம் என்பது தேவை. யாரையும் நம்பி யதார்த்தமாக விட்டுறப்படாது. நம்மளுடைய கேர்லெஸ் திருப்பி அவளுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே மாதிரி வழுக்கிற இடத்துல, தண்ணீர் இருக்கிற இடத்துல கவனம் என்பது தேவை. சாகசம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவோம், அதில் கவனம் என்பது தேவை. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதா. சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவா, புதிய வாய்ப்புகள் தேடுறவா, கொரியோகிராஃபராக இருந்தவா, மியூசிஷியனாக இருந்துட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, ஏதோ நம்ம பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், இப்படியே இருந்துருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உங்களை விட்டு போயிடும். நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருந்துருக்கும். யாராவது ஏதாவது ரொம்ப மனசை காயப்படுத்தி இறைவன் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட செயல்படுவேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றா புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் வேண்டுதல் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணணுங்கிற சிந்தனைகள் இருக்கும். இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்குது. யாராவது உங்களை இப்படி பேசினா அப்படி பேசினாங்கிற சொல்லும்போது அதை நம்பவே வேண்டாம். இறைவன்கிட்ட விட்டுட்டு அவன் பேசினா பேசிட்டு போட்டுமே சொல்கிறவா, அவளுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது, நம்ம என்னமோ சண்டை வரும்னு நினச்சா கடைசியில் இப்படி போயிடுது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுனா உங்களுடைய தொழில் பற்றிய சிந்தனைகளும் குடும்பத்தை பற்றிய சிந்தனைகளும் நிறையா இருந்துருக்கும். சேமிப்பு பற்றி யோசனைகள் மனசில் நிறையா இருந்துருக்கும். அரசியல் இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வேகத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் விநாயகர் சதுர்த்தி என்ற ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சக்கரவர்த்தி யோகம். சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், ராஜாங்க கொண்ட ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சக்கரவர்த்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் யாருக்கு வரும்? இதை ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப அற்புதமான பழமையான ஒரு நூல் மந்திர ரீதியாக விளக்கியுள்ளது. அதை பார்த்து படிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கு உண்டான விளக்கம் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமான அந்த யோகம் இருக்கும். அந்த யோகத்தை நாம் இருந்துட்டு ஐயோ இத்தனை யோகம் இருக்கே நம்ம இப்படியே விட்டுட்டோமே அப்படிங்கிறது இல்லாமல் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து பாருங்கள், பெரிய வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சக்கரவர்த்தி யோகத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ரொம்ப விசேஷகரமானது. சரி, அந்த மந்திரத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சக்கரவர்த்தி யோகத்துக்கு உண்டான மந்திரம் இதோ படிக்க போகிறேன். லக்னஸ்யாதி மமத்ய மாந்தி யுதோதோ லக்னாதிநாத கிரமாத் குர்யாதண்ட விதிம்ச மண்டலபதிம் கிராமாதீம் கிராமாதிபம் தச்சிஷும் சுக்ரான் ஏந்து ஜீவக்ஷதஸ்ஸ சகித சகித சேசேத் சௌமிய வாக்ஸ்தித ஸ்வோஷ்ய பாக்யபூமி பாலாகமம் பாலாகமமும் பூபால வாந்தியம் வரம். இப்படி தான் மந்திரம் சொல்லியிருக்கு. என்ன சார் எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுமா? இல்லை, ஜோதிஷ சாஸ்திரம் பார்க்கும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்கிற வழக்கங்கள் உண்டு. இதில் பழமை வாய்ந்த ஒரு நூலில் ஜோதிட சாஸ்திரத்துக்கு உண்டான அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கு. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லக்னாதிபதினு சொல்லுவாங்க, ஜாதகத்தில் லான்னு போட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த லக்னாதிபதி அந்த லானு போட்ட இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருத்து. இது பேர் திரிகோணஸ்தானம்னு பேர். திரிகோணஸ்தானம்னு பேர். 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விசேஷம். அது மிகப்பெரிய ராஜாங்க பதவியே கொடுக்குமா. 2வது திரிகோணம்னு சொல்லுவா, அதாவது 9ஆம் இடம். இந்த இடத்துல உட்காந்துதுன்னா அந்த ராஜ்ய பாலனங்களில் 2வது நிலையில் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு சொல்லுவா. 3வது திரிகோணம்னு சொல்லுவா, அதாவது லக்னத்திலேயே ஃபஸ்ட்டு லக்னத்தில் உட்கார்றது, அடுத்து 5ஆம் இடத்துல உட்கார்றது, அடுத்தது 9ஆம் இடத்துல உட்கார்றது. இதுதான் 3வது. 9ஆம் இடத்துல உட்கார்றது 3வது, ஃபஸ்ட் லக்னத்திலே இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய ஆட்களுடைய பழக்கமும், அதே சமயத்தில் நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும், மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறதும், நிறைய சம்பாத்திய யோகமும். அவங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொன்னால் சக்கரவர்த்தி யோகம் உள்ளதுன்னு சொல்கிறான். அதுவும் அற்புதமான நல்ல கிரகம்னு சொல்லக்கூடிய வேகமான கிரகமாகிய சுக்கிரன், செவ்வாய், இந்த மாதிரி விசேஷ கிரகம் குரு, புதன் கூட சேர்ந்துருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லியிருக்கு. இந்த மந்திரத்தில் சொன்ன ரிஷி இப்படி ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி சக்கரவர்த்தி யோகத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஜாதகத்தில் சக்கரவர்த்தி யோகம் பெறும் அற்புதமான ஜாதகம் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் உடனே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், இந்த யோகம் இருக்கான்னு பாருங்கள். இந்த யோகம் இருந்ததுன்னா நாட்களை விட்டு விடாதீர்கள். அற்புதமான வாழ்க்கை, நம் வாழ்க்கையை மேம்படுத்த ஜோதிட சாஸ்திரம், அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப்னு சொல்லலாம். வரக்கூடிய 20ஆம் தேதி, அதாவது திங்கக்கிழமை, ரொம்ப விசேஷகரமாக பௌர்ணமி நடக்கிறது. நிறையா பேர் பங்கு பெற்றிருக்கீர்கள். நானும் இதில் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட பேர், நட்சத்திரம் எல்லாம் கொடுங்க, இதில் பங்கெடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும்பொழுது சண்டி மகா பூஜை, அதே மாதிரி ஜபம், அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டி சந்தான கோபால கிருஷ்ண ஜபம். உங்களுக்கு தெரிந்தவா இருக்கா, அவளுக்கு வந்து குழந்தை வரத்துக்காக வேண்டின்னு இருக்கா, இன்னொருத்தர் தெரிந்தவா இருக்கா, அவளுக்காக வேண்டின்னு இருக்கா, நீங்களே அவள் பேர், நட்சத்திரம், அவங்க குடும்பம் பேர், நட்சத்திரத்தை கொடுங்க. சங்கல்பம் பண்ணுங்கள். இன்னொருத்தருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னு கிடையாது, அவளை பேரை சொல்லி நீங்களே சொல்லலாம். எல்லாரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள், எல்லோரும் நம்மளுடைய ரொம்ப நண்பர்கள், தெரிந்தவர்கள், எல்லாத்துக்காக நீங்களும் பண்ணுங்களேன். இது ஒரு பெரிய ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களை அறியாமையாக அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷேர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.